ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 45. ஸோ ஐபிஎல் 2022 லக்னோ விசிஸ் டெல்லி கேபிட்டல். ஸோ அதுக்கான டீப்பான அனலைஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம போர்ட் ப்ரீவியூ கொடுக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ போர்ட் ப்ரீவியூ எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும், எல்லாமே உள்ள அனலைஸை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் வந்து May 1, 3:30 PM வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச்சு. முக்கியமான பாயிண்ட், லாஸ்ட் மேட்ச் கேஎல் ராகுல் ஃப்ளாப்பு. ஸோ இந்த மேட்ச் வந்து சைன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹை. அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள், இந்த அட்ரஸ் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறையா போலியான சேனல்ஸ் இருக்கும் நம்மளோட நேமில். ஸோ நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். உங்கள் கொடுக்குற டீம்ஸை தான் நம்ம வந்து ப்ளே பண்ணுறோம். அதுக்கான வின்னிங்ஸையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னிங்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் டெய்லியும். ஸோ 10-80 மாதிரி நம்ம வந்து வின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 10 மேட்ச் கவர் பண்ணால் 8 மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னு. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி போனஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வின்னிங்ஸும் இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன். ஸோ சூப்பரான ஒரு ஆப். ஸோ இதில் நிறையா அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு. நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார். லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ ப்ளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ 0 rupees கண்டிஷன், அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ ப்ளேக்கான லிங்க். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாகவும் இருக்குது, ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேட்ச் நம்பர் 45 ஐபிஎல் 2022. ஸோ இந்த மேட்ச் May 1, 3:30 PM. நான் டைமிங் எதுக்காண்டி சொல்கிறேன்னா 7:30 PM நினச்சிட்ருப்பீங்க. ரெண்டு மேட்ச் இருக்கப்போ 3:30 PM ஒரு மேட்ச் நடக்கும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் செக் பண்ணால் செக் பண்ணிக்கோங்க ஐபிஎல் வெப்சைட். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணால் செக் பண்ணிக்கோங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 8 matches 4 wins 4 loss ரொம்ப கடுமையாக போயிட்டுருக்கு. லக்னோ 9 matches 6 wins 3 loss தான். ஸோ இவங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. லக்னோவாக இருக்கட்டும், குஜராத் டைட்டன்ஸாக இருக்கட்டும், எஸ்ஆர்ஹெச்சாக இருக்கட்டும், என்னை பொறுத்தவரையும் அந்த மூணு டீம் ரொம்ப டாப்பாக இருக்காங்க. லக்னோ, எஸ்ஆர்ஹெச், குஜராத் டைட்டன். ஸோ இந்த மூணு டீம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் டீமாக தெரியுறாங்க. ஸோ டோட்டல் மேட்சஸ் பிளேடு இந்த வான்கடே கிரவுண்டில் 94 matches வந்து பிளேயாக இருக்குது. 45 matches ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமும், 49 matches செகண்ட் பேட் பண்ணுற டீமும் வின் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பிட்டதக்கது எப்போயுமே வான்கடையோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேட்டிங் ப்ளஸ் உங்களுக்கு மீடியம் ஃபேஸர்ஸ் ஹெல்ப் கிடைக்கும். இந்த சீசனில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸும் வந்து டைட் பவுலிங் போடுறவங்க விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு ரிதமில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் மினிமம் ஒரு விக்கெட் வரியை வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் ஓவரால் இந்த பிச்சு ரிப்போர்ட், இந்த கிரவுண்டோட கண்டிஷன் என்னென்னா பேட்டிங்க்கு ஒரு ஃபேவரான ஒரு கிரவுண்ட், மீடியம் ஃபேஸர்ஸ்க்கு நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயிங் கிரவுண்டில் பிருத்திவிசா ஆன்கோயிங் டோர்னமெண்ட்டில் 8 matches 274 runs ஆவரேஜ். மறக்காதீங்க, லாஸ்ட் மேட்ச் பிருத்திவிசா டக் அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளஸ் இவருக்கு ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, ரொம்ப இவருக்கு பாலை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிற பவுலர்ஸ் யார் இல்லை. ஸோ சமீரா பால் எடுத்துகிட்டு வருவார், பட் இருந்தாலும் சமீரா பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும், பிருத்திவிசா டீசெண்டாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரையும் இந்த மேட்ச்சில் பிருத்திவிசா ஒரு 20+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஹெட் டு ஹெட்லேயும் ஆவரேஜ் 61 runs வச்சுருக்காரு. சூப்பராக ஆடிருக்காரு லாஸ்ட் மேட்ச்சும் லக்னோ கூட. வென்யூலையும் வந்து பார்த்தீங்கன்னா 8 matches 32 runs ஆவரேஜ். ஓவரால் ஒரு பெஸ்ட்டு பிக்காக இருப்பார் பிருத்திவிசா. ஸோ சேஃப் டீம்ஸில் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. வார்னர், ஸோ 6 matches 52 runs 261 runs. ஸோ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனான ஒரு பிளேயர். ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 4 runs தான், அவுட் ஆகிருக்காரு லாஸ்ட் மேட்ச். பட் இந்த மேட்ச் சைன் ஆகலாம். அது காரணம் என்னென்னா, லாஸ்ட் மேட்ச்சில் பிருத்திவிசா ஒன் சைடு அதிகமான ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார், இந்த சைடு வந்து ஸ்ட்ரைக் கிடைக்காம வார்னர் அவுட் ஆனார், அதான் வந்து காரணம். வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 42 runs வந்து ஆவரேஜ் இருக்குது 7 matches. ஸோ வென்யூவும் ஓகே, ப்ளஸ் உங்களுக்கு ஆன்கோயிங் டோர்னமெண்ட்டும் ஓகே. ஸோ ஹெட் டு ஹெட் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் ஆனால் சைன் ஆயிடுவார். மிச்சல் மார்ஸ் ஓவரால் எதுவுமே வந்து செட் ஆகலை.
ப்ளஸ் அவருக்கு ஆஸ்திரேலியன் கண்டிஷன் மாதிரி இந்தியன் கண்டிஷன்லாம் அவ்வளோ சூட்டபுளாக ஆட முடியாது. ஸோ ரிஸ்கியாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷனும் அவர் கொடுக்கறது இல்லை, ஒன்லி அவரை பேட்ஸ்மேனாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேபி சேஞ்ச் வந்தாலும் சேஞ்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் மிச்சல் மார்ஸ்க்கு. ரிஷப் பந்த் ஸோ 8 மேட்ச்சில் 31 ரன் ஆவரேஜ், மினிமம் ஒரு 2 கேட்ச் 1 ஸ்டெம்பீட் பண்ணுறாரு. அதிகமாக லலித் யாதவ் அக்சர் பட்டேலை யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு ஸ்டெம்பீட் சான்ஸும் அதே கேட்ச் சான்ஸும் நிறையா கிடைக்கும். லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆயிருக்காரு, ஸோ சைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இவருமே வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆவரேஜ் வந்து 31. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹெட் டு ஹெட்டில் வந்து இவர் பேட்டே பண்ணல, அதுங்களும் மேட்ச் முடிச்சுட்டாங்க ஓப்பனர் சேவம். ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவருமே 3 ரன் தான் ஆவரேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் 16 ரன் ஆவரேஜ், ப்ளஸ் இந்த வென்யூவில் 34 ரன் ஆவரேஜ். ஸோ 34 இல்லை 14 ரன் அந்த சம்திங். ஸோ ராமன் பவுலை நம்ம எப்போ பிக் பண்ணோம்னா சேசிங் எப்போ பிக் பண்ணலாம், வந்து முடிச்சு கொடுக்கக்கூடிய ஓரளவுக்கு ஒரு 35-40 அடிக்கலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணால் ராமன் பவுல் டவுட் தான், ஸோ ஒரு மாதிரி ஆடி அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். லலித் யாதவ் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிக், ஆர்சிபியில் எப்படி ஒரு சபாஸ் அகமத், ஒரு குணால் பாண்டியா அந்த மாதிரி ஒரு பிளேயர், யாரும் இவங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் திடீர்னு ஒரு 2 விக்கெட்டு ப்ளஸ் ஒரு 45 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸு. ஸோ ஜிஎலுக்கு மஸ்டாக பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. அக்ஷர் பட்டேலும் சேம். ஸோ நமக்கு வந்து ஸ்மால் லீக்கு தேவையானா தேவையில்லை. ஸோ ஜிஎலுக்கு பிக் பண்ணி வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பவுலர், திடீர்னு விக்கெட் எடுப்பார். சாகுல் தாக்கூர் இந்த சீசன் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப புவர், பட் ஆனால் அவர் திடீர்னு ஒரு விக்கெட் ப்ளஸ் ஒரு 25 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ டெத்துலேயுமே இவருக்கு ஓவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஆனால் விக்கெட் எடுக்க முடியலை. ப்ளஸ் இவர் மினிமம் 2-3 ஓவர் தான் பவுல் பண்ணுறாரு, பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது, கட் பண்ணிக்கலாம். சாகுல் தாக்கூரை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் பிக் பண்ணலாம், மேபி செகண்ட் பவுல் பண்ணால் தேவையில்லை. குல்தீப் யாதவ் சம்மர் ரிதமே மேட்ச்சுக்கு மேட்ச் 4-5 விக்கெட்னு எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் ஹவர் செகண்ட் வந்து பிக் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃப்டிமாக இருக்கட்டும், ஜிஎலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். முஸ்தஃபி ரஹ்மான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் பிக் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். அதே மாதிரி தான் குல்தீப் யாதவ் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுக்குமே வந்து பிக் பண்ண வேண்டிய பிளேயர். முஸ்தஃபி ரஹ்மான் டெத்தில் போடுறாரு, ஸோ அதனால் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை. அவரும் கொஞ்சம் ரிதமுக்கு திரும்பியிருக்காரு. வென்யூலையும் பார்த்தீங்கன்னா 11 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு வான்கடையில், முக்கியமான ஒரு பிளேயர். சேட்டன் சக்காரியா பிக் பண்ணணும், பட் ஜிஎலுக்கு மட்டும் பிக் பண்ணுங்கள், ஏன்னா அவருக்கு ஓவர்ஸ் 2-3 ஓவர் தான் தராங்க, பெரிய அளவில் வந்து கொடுக்குறது இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆர் செகண்ட்லாம் பிக் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு நான் மட்டும் பிக் பண்ணுங்கள், அதுவும் ரிஸ்க்காக மட்டும் பிக் பண்ணிக்கோங்க, சேஃப் ஆப்ஷன்ஸில் வேணாம். இங்கே ஓவரால் சேஃப் ஆப்ஷன்ஸ்னால் பிருத்விஷா, வார்னர், நெக்ஸ்ட்டு ரிஷப் பந்த். ஸோ சாலிடான சேஃப் ஆப்ஷன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குல்தீப் யாதவ், முஸ்தஃபி ரஹ்மான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மினிமம் 4-5 பிளேயரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். லக்னோவில் கிண்டண்டிகாக் லாஸ்ட் மேட்ச் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ், 30 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 38 ரன்னு. ஸோ ஹெட் டு ஹெட்டில் ஸோ 32 ரன்னு. ஸோ ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஸோ நிறைய பேர்த்து கன்ஃபியூஷன் இருக்கும், ஏன் அந்த சைடு இருக்க பிளேயர்ஸ்க்கு வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கம்மியாக இருக்குது, இந்த சைடுனா லக்னோ புது டீம். பட் கிண்டண்டிகாக் மும்பையிலேருந்து டெல்லிக்கு எதிராக நிறையா மேட்ச் ஆடி இருப்பார், அதனால தான் அவரோட ஆவரேஜ் ஹெட் டு ஹெட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டிசிக்கு எதிராக எப்பவுமே 32 ரன் ஆவரேஜ் இருக்கார். விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால ஒரு 2 கேட்ச்லேருந்து ஒரு கேட்ச் வரியை கூட பிடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிக் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு பிளேயர் டிகாக் பொறுத்தவரையாக ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் திடீர்னு ஒரு 40-50 ரன் அடிச்சிருவார். ஸோ அவரை ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. சேசிங்னு வந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவார் குவிண்டன் டிகாக். கேஎல் ராகுல் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு, இந்த மேட்ச் கண்டிப்பாக சைன் ஆவார். ஆவரேஜ் இந்த வென்யூவில் 62 ரன்னு, ஹெட் டு ஹெட்டில் 24. ஸோ ஆன்கோயிங்கில் 53, பக்காவான ஒரு பேட்ஸ்மேன், டைரெக்டாக கேப்டனே வந்து கொடுத்துருங்க, நோ டவுட். ஸோ கண்டிப்பாக சைன் ஆயிடுவார், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு, இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். ஸோ ஸ்டாயினிஸு பவுலிங் போகிறது இல்லை, ஃபஸ்ட் பேட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய அளவில் ரெக்கார்ட்ஸ் இதில் ஆடவும் மாட்டாரு. ஸோ மேபி சேசிங்கில் வந்தால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் பிக்கு பிளேயர் யாருமே கவனிக்க மாட்டாங்க, குணால் பாண்டியா. நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் இவரை தான் வைஸ் கேப்டனாக கொடுத்து சூப்பராக வின் பண்ணோம், செம்ம பிளேயரு. வான்கடையில் நிறையா மேட்ச் ஆடிருப்பார், நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பேட்டிங் வந்தாலும் ஆடுவார், ப்ளஸ் அவர் பவுலிங்லேயுமே விக்கெட் எடுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ 24 ரன்னு ஒரு 2 விக்கெட் எடுப்பார் ஸோ மினிமம். ஸோ பக்காவான ஒரு பிளேயர், பிக் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் கேப்டன் ஸ்கூல் கொடுக்கணும்னா தேவையில்லை. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தீபக் கூடா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் பிக் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர், ஓரளவுக்கு ஒரு 40 ரன் வரை அடிக்கலாம். சேசிங் வரப்போ ப்ரெஷர் ஆகிறாரு, ஸோ பெரிய அளவு அவனால் ஆட முடியல. ஆயுஷ் பதானி ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு பிக் பண்ணுறது. ஹோல்டர் பிக் பண்ணிக்கோங்க, பட் ஜிஎல் டீம்ஸ்லாம் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ அவருக்குமே ஓவர்ஸ் வந்து குறைக்கலாம், ப்ளஸ் அவர் பேட்டிங்கும் வந்து ரொம்ப லேட்டாக தான் வராரு. ஸோ நம்ம சேஃப் ஆப்ஷன்ஸ்க்கு பிக் பண்ணிக்கலாம். சமீரா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் சம் மேட்சஸ் விக்கெட் எடுக்கிறாரு, சம் மேட்ச்சில் விக்கெட் எடுக்கிறது இல்லை, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளேயர். ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம் சமீராவை. இந்த கண்டிஷனுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருப்பார், நிறையா வந்து பேஸ் போடுறதுனால விக்கெட் எடுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையும். ஆவேஸ் கான் ஸோ ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர், மஸ்ட்டு பிக். ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கணும்னா அவரை ட்ராப் பண்ணாதீங்க, அடுத்த மேட்ச்சே 2-3 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ரவி பிஸ்னாயி ஸோ என்னை பொறுத்தவரையும் தேவையில்லை இந்த கிரவுண்டில், ஸோ நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம்.
மொய்சின் கான். ஸோ மஸ்ட் பிக் இன் ஜிஎல் பிளேயர், கேப்டன் விஸ் கேப்டன் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் மொய்சின் கான். ஸோ மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள் மொய்சின் கானை. ஸோ லெஃப்ட் ஹேண்டர், ஸோ நல்ல ஒரு பவுலராக இருக்கார். ஸோ ஓவரால் வந்து பார்த்தோம்னா லக்னோவில் மஸ்ட் பிக் பிளேயர்ஸ்னால் என்ன பொறுத்தவரைய சேஃப் ஆப்ஷன்ஸில் குவிண்டன் டிகாக், கேஎல் ராகுல், நெக்ஸ்ட்டு குணல் பாண்டியா டாப் பிக்ஸு. ஸோ ஃபோர்த்து ஆவேஸ் கான். ஸோ ஃபிஃப்த்து ஹோல்டர். ஸோ இப்போ நம்ம பேட்டில்ஸுன்றதை பார்த்துடலாம். ஸோ எதுக்காண்டி நான் குணல் பாண்டியா ரொம்ப முக்கியன்றனா, அவரோட ரிதமும் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டு மூணு மேட்ச்சில் 4 ஓவர் பவுல் பண்ணி 20 ரன்னுக்குள்ளே கொடுத்துருக்காரு. ஸோ அதில் ஒரு மெயின் ஓவரும் போட்டிருக்காரு, ப்ளஸ் விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு 6 விக்கெட் வரியா. இங்கே உங்களுக்கு பேட்டில்லையுமே ரிஷப் பந்த் 3 டைம் அவுட் ஆகியிருக்காரு குணல் பாண்டியா. ஸோ ரிஷப் பந்த் வரப்போ கரெக்டாக குணல் பாண்டியா யூஸ் பண்ணுவாங்க மிடிலில், அது ஒரு காரணம். ஸோ பேட்டில் பார்த்துக்கோங்க. கேஎல் ராகுலா சேட்டன் சக்கரியார் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெல் சேட்டன் சக்கரியா பவுல் பண்ணுறப்போ கேஎல் ராகுல் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஜிஎல் டீமில் ஒரு டீமில் கட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. பட் நான் எஸ்எல்ல பொறுத்தவரைக்கும் கேஎல் ராகுல் தான் நான் கேப்டன் கொடுத்து கொண்டு போவேன், அது என்னோட தனிப்பட்ட இது. ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குல்தீப் யாதவ் டிகாக 2 வந்து விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ குல்தீப் யாதவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். மற்றபடி வார்னர் பிரித்திவிசா அவங்களுக்குலாம் பெரிய அளவில் எந்த போலர்ஸ் கூடிய பேட்டில்ன்றது இல்லை. டீசெண்டாக வந்து ஒரு 40-30 அடித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சேஃப் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வார்னர், கேஎல் ராகுல், டிகாக் கண்டிப்பாக இருப்பாங்க. ரிஸ்கி ஆப்ஷனில் பிரித்திவிசா ஹோல்டர், குல்தீப் யாதவ், சாகுல் தாக்கூர். ஸோ இதில் சாகுல் தாக்கூரும் சரி, ஹோல்டரும் சரி, லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, மேபி நிறையா பேர் ட்ராப் பண்ணலாம். ஸோ கிளிக்காஸ்னால் கண்டிப்பாக சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ணுங்கள். சாகுல் தாக்கூர், ஹோல்டர், இவங்களை யாருமே வந்து பிக் பண்ணாமல் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்மளோட டீம்ஸ் வந்து பார்த்தலாம். ரிஷப் பந்த், கேஎல் ராகுல், டிகாக், ரோமன் பவுல், பிரித்திவிசா, வார்னர். ஸோ இதே இடத்துல ரோமன் பவுல் ஃபஸ்ட் பேட் பண்ணால் கட் பண்ணிவிட்டு வேறு பிளேயர் எடுத்துக்கோங்க. லலித் யாதவ், குணல் பாண்டியா. ஸோ லலித் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர், அந்த சைடில் டிகாக் எதிராக கூட ஃபஸ்ட்டு ஸ்பெல்லே கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மினிமம் 3 ஓவர் வரையும் வந்து பவுல் பண்ணுவார். இப்போ சாகுல் தாக்கூர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஓவர்ஸாக குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சேட்டன் சக்காரியா, அந்த மாதிரி குல்தீப் யாதவ், சமீரா. ஸோ கேப்டன் டிகாக், வைஸ் கேப்டன் ரிஷப் பந்த். ஸோ ரிஷப் பந்தை கொடுக்கறது இந்த மேட்ச்சில் என்ன பொறுத்தவரைய ரிஸ்க்கு தான். நெக்ஸ்ட் டீம் ரிஷப் பந்த், கேஎல் ராகுல், டிகாக், பிரித்திவிசா, ஸ்டாய்னிஸ், வார்னர், ஹோல்டர், குணல் பாண்டியா, முஸ்தஃபி ரஹ்மான், குல்தீப் யாதவ், ரவி பிஷ்ணாய். குல்தீப் யாதவ் வைஸ் கேப்டன், கேப்டன் வார்னர் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, ஏன்னா ஒரு கேஎல் ராகுல் டீமுக்கு எதிராக நம்ம வந்து ஆப்போசிட்டாக போடுற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா ஆடிடுவார். முடிஞ்சளவு கேஎல் ராகுலே ட்ரை பண்ணுங்கள், ஒரு சில டீம்ஸில் கட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான பிளேயர் டிகாக் செகண்ட் பவுல் பண்ணப்போ ஓகே, பட் ஆனால் லாஸ்ட் மேட்ச் டிகாக் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, இந்த மேட்ச்சில் டக்குன்னு அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஸோ டிகாக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ கேஎல் ராகுல், வார்னர், குணல் பாண்டியா நம்ம போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை டெத்தில் போடுறதா ஒரு பவுலராக ஒரு ஒய்சியை வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மேட்சஸ் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் 1 மேட்ச் இருக்கப்போ நம்ம போர்ட் ப்ரிவியூ பழைய மாதிரியே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள், நம்ம டீம்ஸ் வந்து பக்காவாக கொடுத்துட்ருக்கோம்.